தேவர்கள் அனைவரும் மதிக்காத காரணத்தால் துர்வாச முனிவர் தேவர்களுக்கு நரை திரை மூக்கு பிணி இவை நான்கும் மானிட மனிதராக பிறந்து அணுக வேண்டும் என்று சாபத்தை அழுத்தி விட்டார். ஆமா சரிமா, நரை என்றால் முனியை நினைக்க வேண்டும், திரை என்றால் கண் பார்வை குறைய வேண்டும், மூப்பு என்றால் அதாவது வயதாக வேண்டும், பிணி என்றால் நோய் நொடியில் அணுக வேண்டும். ஆமா, இவை நான்கும் மானிட மனிதர்களாய் பிறந்து இவை அணுக வேண்டும் என்று சாபத்தை அழுத்தி விட்டார் தூர்வாசர். ஆமா சரி, தேவர்கள் அனைவரும் அந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக அந்த மகா விஷ்ணுவிடம் சென்றார்கள். அங்கே உண்மைதான். சரி, அப்பொழுது அந்த மகா விஷ்ணு சொன்னார். என்ன சொன்னாரு? மதகரி மலையை மத்தாகவும் திருப்பார் கடலை பாண்டமாகவும் பாண்டமாக வைத்து வாசகி என்ற பாம்பை அணைக்கயிறாக வைத்து ஆமா தேவ அமிர்தம் தடைய வேண்டும். உண்மைதான். அப்படி அந்த தேவ அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டால் அந்த சாப விமோசனம் கிடைக்கும். சரி, அப்படி என்று சொன்னார். ஆமா, அப்படி தேவர் ஒருபுறமும் அசுரர் மறுபுறமும் நின்று தேவ அமிர்தம் கடைந்தார்கள். அந்த தேவ அமிர்தத்திலே ரம்பை, ஊர்வசி, ஊர்வசி அகலகை, ஆமா பட்டத்து யானை, சரி பாரிஜாத மலர், மலர் இப்படி பொன் பொருள்கள் பிறந்து நாங்களோ 66,000 கன்னி பெண்கள் பிறந்தோம். 66,000 கன்னிஸ்துகள். ஆமா, உண்மைதான், பிறந்தவர்கள் உண்மைதாண்டி. அப்படி நாங்கள் பிறந்து பிறந்து வளர்ந்து வாழி வாழ்ந்த பிறகு யாரே நீங்கள் திருமணம் செய்தீர்? எனக்கும் ஆகி போச்சுடி. ஆகி போச்சு, திருமணம் ஆகிவிட்டது. பலதாமும் கிழந்து விட்டது. யாரே திருமணம் செய்தீர்? என்னுடைய கணவர் யார்? யாரு? எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்டவர் திருமணம் செய்தீர்? திருமணம் செய்து செய்து என் கணவருக்கு நான் ஒருத்தி மட்டும் மனைவியா? எத்தனை மனைவி? என் கணவருக்கு
சரியாக ஆமா 27 மனைவிமார்கள் 27 பெண்கள் உண்மைதான் திருமணம் செய்தார் ஏன் எதற்கு 27 மனைவிமார்களை திருமணம் செய்தார் எதற்காக திருமணம் செய்ய வேண்டும் மாலை தரித்த நாள் முதலால் ஆமா என் மன்னவருக்கு குழந்தைகளே இல்லை ஐயோ அதனால் 27 மனைவிமார்களை திருமணம் செய்தார் திருமணம் செய்தார் 27 மனைவிமார்களுக்கும் குழந்தைகள் இல்லடி வாழ்ந்து கொண்டு வருகிறோம் சரிமா இருந்தாலும் ஏதோ காரணமாக என்னுடைய கணவர் அழைத்திருக்கிறார் அதற்கு முன் அக்காவை பார்த்து விட்டு போவோம் Thank you.
எப்படி எப்படி உன்னுடைய அக்கால் பாதம் அடைந்தபடி